வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய், நாங்க கொரோனா டெஸ்ட் எடுக்க போறோம். ஓகேவா? பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதான்னு சொல்லி தெரியாது. இதுக்கு மேலேயும் எவனாவது வந்துட்டு கொரோனா இல்லைன்னு சொல்லி சொல்லி சுத்திட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்க பக்கத்து வீட்லயோ இல்ல யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களை நீங்க எதுல வேணா அடிங்க. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு. நாங்களே எடுக்கிற அளவுக்கு வந்துட்டோம். நாங்க எடுக்கிறதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா என்னோட அம்மாக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணோம். அந்த கதையில நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அதை கன்ஃபார்ம் பண்ணனால நான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல சுத்திட்டேன். என்ன விஷயத்துக்காக அப்படிங்கறத நான் சொல்றேன். நம்ம நினைக்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷன் நம்ம ஊர்ல கிடையாது. சோ கோயம்புத்தூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. வெளியே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். நிறைய சுத்தினால எனக்கு லைட்டா பாத்தீங்க அப்படின்னா த்ராட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சா, இல்ல லைட்டா ஒரு தொண்டை பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கு. அதனால ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு பட்டுச்சு. ஏன்னா பமியம் என் கூட இருக்கா, நாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா எடுத்து பாத்துக்கிறது நல்லது. சோ எடுத்து பாத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நாங்க எங்க வெளியே போக போறது கிடையாது. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. நாங்க அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு வாங்கியிருந்தோம், இப்போ வாங்கியிருந்தோம் காலையில 9:30 மணிக்கு. சோ ஆன் த வேல இருக்காங்க, வந்துருட்டும். அவங்க வர வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு, ஆக்சுவலா எங்க அம்மாக்கு எப்படி கொரோனா வந்துச்சு, நான் ஏன் வெளியே வந்துட்டு சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க சொல்ற இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்கலாம். சோ ஒரு சிலவங்க பாத்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு கரெக்டா யூஸ் பண்ணி அவங்க பத்திரமா இருக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ முதல்ல வந்துட்டு இந்த கோவிட் பாசிட்டிவ் எதுக்கு தெரியுமா வருது, யாருக்கு தெரியுமா வருது, கவர்மெண்ட் போட்ட அந்த ரூல்ஸு, அதுக்கப்புறமா இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க கவர்மெண்ட். அதை ஒபே பண்ணாதவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி வருது. பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 25% வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் வருது. ஸோ அது வந்துட்டு மேபி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கா வழியாக வரலாம், இல்லை ஆன்லைனில் வாங்குறாங்க பாருங்கள் அது வழியாக வரலாம். இந்த ஒபே பண்ணாமல் சுற்றுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு போகிறவங்க, காது குத்துக்கு போகிறவங்க, அதுக்கப்புறமா சாவுக்கு போகிறவங்க. இப்போ என்னோடய அம்மாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெத்துக்கு போயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து மேபி வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சல் வரல. ஸோ ஃபஸ்ட்டாக வந்துட்டு லைட்டாக பாடி பெயின் வந்திருக்கு, மூஞ்சி எல்லாம் லைட்டாக வீங்குச்சு, அதுக்கப்புறமா கோல்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சல் வந்து முதுகில் இந்த பின்னாடி கரெக்டாக அந்த நடு முதுகில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலி வருது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. ஜஸ்ட் இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி கொடுத்துருக்காரு, உங்களுக்கு கொரோனாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவாக பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் கொரோனாக்கு எழுதி கொடுங்க, நாங்கள் போய் டெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கேட்டு போய் டெஸ்ட்டு ஒன்று எடுத்து பார்த்தாங்க. ஸோ எடுத்து அதாவது இன்றைக்கி காலையில் போய் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் விடிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேஷன்லேருந்து கால் பண்ணாங்க. ஸோ கார்ப்பரேஷன்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு, லேப்லேருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு ரெடியாக இருங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அப்பா என்ன கூப்பிட்ருந்தாங்க. ஸோ கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பா வந்துட்டு பயந்தார். மெயின் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பயம் வரும்ல, ஏன்னா அப்பாவும் தம்பி அம்மா மட்டும்தான் அங்கே இருக்காங்க. ஸோ பயந்துட்டாங்க, ஏன்னா அப்பாவும் தம்பியும் வெளியே அனுப்பக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி கார்ப்பரேஷன்லேருந்து கூப்பிட்டவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பேஷண்ட்டை கூப்பிட்டு போய்க்கிறோம், நீங்கள் குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு, யாருமே வரல. அப்புறம் நானே அப்பாட்ட சொன்னேன், நீங்கள் வந்துட்டு கூப்பிட்டு கேளுங்க, எப்போ வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி கேளுங்க, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் திருப்பி வந்து அப்பா கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, நாங்கள் வந்துடுறோம், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவோம், நாளைக்கு காலையிலுக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு லைட்டாக மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. கோவிட் பாசிட்டிவ் வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா தைரியமாக இருக்கணும். அம்மாவுக்கு வந்துட்டு லைட்டாக பயம் வந்துருச்சு போல இருக்கு, மூச்சு திணறல் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, நான் வந்துட்டு ஒரு சில ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு கேட்குற மாதிரி பெட் இருக்கா, ஓட்டு பெட் இருக்கா, ஓட்டு பெட் இருக்கான்னு சொல்லி கேட்டால் எங்கேயுமே ஓட்டு பெட் இல்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சி இங்கே வந்துட்டு ஓட்டு பெட் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்துட்டு பெட் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டலில் பெட் இருக்குது, கூப்பிட்டு கேட்டால் சார்ஜஸ் எல்லாம் வேறு லெவலில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், ஸோ பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொரோனா பாசிட்டிவ் ஆகியிருந்தது. அவருக்கு நான் கூப்பிட்டு கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் சஜஸ்ட் பண்ணுங்கள், அப்பாவுக்கு இங்கே காட்டினீங்கன்னு சொல்லி கேட்டால் அவர் வந்துட்டு ஜிஹெச் தான் சொன்னார். ஸோ ஜிஹெச்சில் தான் நாங்கள் காட்டியிருந்தோம், ஆனால் வந்துட்டு இப்போ ஜிஹெச்சில் பெட் இல்லை ப்ரோ, நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிருக்கோங்க, ஏன்னா எடுத்துகிட்டு போனால் திருப்பியும் வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி ஆயிரும், கார்ப்பரேஷன் சொன்னால் தான் அங்கே ஓட்டு பெட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பயமாயிடுச்சு, என்னடா ஓட்டு பெட் இல்லைன்னு சொல்கிறாங்க, அம்மா வர மூச்சு வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரேம் கிட்ட ப்ரோ ஏதாவது வேறு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி கேட்டப்போ அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரு, கோவிட் வார்டில் இருக்கிற ஒரு டாக்டர். ஸோ அவரோட நம்பர் கொடுத்தாங்க, ப்ரோ நீங்கள் இவர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள், இவர் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நான் கூப்பிட்டேன், கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி எங்கேயுமே பெட் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அவரும் கொடுத்த சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ நீங்கள் எங்கேயுமே போவேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருந்துக்கோங்க, ஏன்னா பெட் எங்கேயுமே இல்லை, எடுத்துகிட்டு போனால் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வர மாதிரி ஆயிரும், ஓட்டு பெட் இல்லை,
அதே மாதிரி வந்துட்டு நம்ம அங்கே வச்சு பார்க்கறத விட முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுங்க. நீங்கள் ஓட்டு பெட் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சிஜன் சிலிண்டர் கூட வாங்கி நம்ம ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்திங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போய்க்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல நான் சொல்கிற வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். என்ன அப்படின்னா ஒரு சில விஷயம்லாம் சொன்னாங்க. இது நீங்கள் ஆக்சுவலாக கார்பனேட்டட் வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா குடித்தா ஓரளவுக்கு வந்துட்டு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது சோடா, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சிமீட்டர் வச்சு முதல்ல ஆக்சிஜன் லெவல் பிளட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னாங்க. நான் மட்டும் வெளியே போனால் ஒரு க்ளவுஸு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூணு மாஸ்க்கு, அப்புறம் ஷீல்டு, இதெல்லாம் போட்டுட்டு இறங்கினேன். அப்போ பயங்கர பீக்கில் இருக்குது கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஒரு நாள் கேஸ் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இறங்கி போயாச்சு, போய் தேடுறேன் எங்கேயுமே ஆக்சிமீட்டர் இல்லை. கோயம்புத்தூரில் எங்கேயுமே ஆக்சிமீட்டர் கிடைக்கல. ஒரு சில மெடிக்கல் ஷாப்பில் வச்சுருக்காங்க, அது உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆக்சிமீட்டரை வாங்கியாச்சு. ஆக்சிமீட்டர் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் அப்பாட்ட கொடுத்தாச்சு. அப்பா வந்துட்டு வெளியே வரக்கூடாது, அப்பாட்ட கொடுத்து டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அப்போ வந்துட்டு 89 or 90 something ஏதோ அப்போ வந்திருக்கு. அப்போவே நான் டாக்டர் கூப்பிட்டேன், ப்ரோ டாக்டர் இந்த மாதிரி வந்துட்டு 89 90 அந்த ரேஞ்ச் மாற்றி மாற்றி காட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவர் சொன்னாங்க, ரிஸ்க் எதுவுமே கிடையாது, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம், நம்ம வந்துட்டு இப்போ வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் பெஸ்ட்டு, நீங்கள் கார்ப்பரேஷனில் கூப்பிட்டு சொல்லிடுங்க, இந்த மாதிரி வந்து டாக்டர் பேர் இதுதான், நாங்கள் வந்துட்டு வீட்டில் வச்சே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கார்ப்பரேஷன் கூப்பிட்டு நாங்கள் சொல்லியாச்சு, இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் வச்சே பார்த்துக்குறோம், இந்த டாக்டர் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு டாக்டரால் டேரெக்டாக வர முடியாது இல்லை, எல்லாமே ஃபோனில் இருந்து தான், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதைப்படி கைட் பண்ணி அவர் வந்துட்டு கரெக்டாக என்ன கைட் பண்ணார். ஸோ கைட் பண்ணி இந்த மாதிரி இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுங்க, இந்த மெடிசன்ஸ் தான் வந்துட்டு இந்த ஏஜ் பர்சன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டாங்க, அம்மாவுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சுகர் பிபி ப்ரெஷரு வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? எந்த ப்ராப்ளம் இல்லை, அவங்க வந்துட்டு ஹெல்த்தியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது ஒரு சில மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, ஒரு 6-7 மெடிசன்ஸ், இதை போய் நீங்கள் வந்துட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெடிசனையும் தூக்கிட்டு நான் லோன் அலையிறோம் கோயம்புத்தூர் பூரா. ஒரு சில மெடிக்கல் ஷாப்பில் 2-3 இருக்குது ஸ்டாக் இருக்குது, இன்னொரு மெடிக்கல் ஷாப்பில் அதே மாதிரி 2, இன்னொரு மெடிக்கல் ஷாப்பில் 2 அப்படின்னு சொல்லி ஆறு மெடிசன்ஸை பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 5-6 மெடிக்கல் ஷாப்பை சுற்றி வாங்கியாச்சு. அப்போவும் பார்த்திங்கன்னா 14 நாளுக்கான மெடிசன் கிடைக்கல, கம்மியான மெடிசன் தான் கிடச்சிது. எனக்கு அப்போ சரியான கோவம், என்னடா அது அங்கே போனால் ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா இங்கே மெடிசன் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு சமக்கவும் வந்துருச்சு, என்னடா அது இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, கவர்மெண்ட்டை சொல்லி இங்கே தப்பே கிடையாது. கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெட்ஸ் எல்லாமே அவங்க அலோகேட் பண்ண பெட்ஸ் தான் இங்கே ஃபில் ஆகிருக்கு. இங்கே வந்துட்டு எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட தான் தப்பு நடந்திருக்கு. நம்ம மூடிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு வீட்டில் உட்காருங்கடான்னு சொன்னால் எவனுமே உட்காரல, எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அலைஞ்சு திரிஞ்சு கம்யூனிட்டி லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எத்தனை பேர்த்துக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான கவுண்ட்டு தெரிய மாட்டேங்குது. நீங்களாக போய் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னே தெரியும். இப்போது ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அம்மாவுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு, வீட்டில் என் தம்பியும் எங்கள் அப்பாவும் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த சிம்டம்ஸும் இல்லை. ஸோ இன்னொரு நல்ல விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேஷன்லேருந்துமே டெய்லியும் கூப்பிட்டு அப்டேட் கேட்குறாங்களாம், அம்மாவோட நம்பர் கூப்பிட்டு உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அம்மாவும் வந்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க, ஒரு டாக்டரை வச்சு அவங்களே கால் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் இல்லை, ஸோ டேரெக்டாக அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு சரிந்தான் பட்டுச்சு, ஆமாம் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கப்புறமா தான் ஒரு சில மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் கேட்டப்போ அவங்க வந்துட்டு சொன்னாங்க, ஆக்சுவலாக வந்துட்டு நினச்சதை விட வந்துட்டு பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே படையெடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்களாமா. ஸோ ஒருத்தங்களை முடிக்க இன்னொருத்தன் வந்துக்கிட்டே இருக்காங்களாமா. இதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் எல்லா விஷயத்தையும் பார்த்திங்க அப்படின்னா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா நம்மளோட மக்கள் தொகையும் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது, ஏன்னா கோடிக்கணக்கில் இங்கே ஆள் இருக்காங்க, மற்ற கண்ட்ரி மற்ற இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இங்கே முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவங்க டாக்டர் நர்ஸு எல்லாமே வந்து எல்லோரும் மனுஷங்க தானே, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இடம் இல்லை, ஒருத்தன் போக போக இன்னொருத்தன் அந்த பெட்டில் வந்து படுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ இடம் இல்லாத காரணத்தால் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் இடம் இல்லை. இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சில கம்பெனிஸு அதுக்கப்புறமா மண்டபம் இதெல்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அம்மா உடம்புலாம் இருந்தப்போ இந்த ஒரு இஷ்யூ இருந்துச்சு, ஆனால் ஓரளவுக்கு கம்மியான ப்ராப்ளம் இந்த மூச்சுத்திணறலாம் கம்மியாக இருந்தனால இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு 6 ஆயிடுச்சு, இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி போய் சிடி ஸ்கேன் பார்த்திங்க அப்படின்னா எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ நான் வெளியே சுற்றின பாருங்கள், வெளியே சுற்றினால பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த த்ராட் பெயின் லைட்டாக தலைவலி பமிக்கும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தலைவலி வந்தனால தான் இன்றைக்கி வந்துட்டு ஆளை கூப்பிட்டுருக்கோம், வந்து அவங்க வந்துட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்க போகிறாங்க.
ஸோ டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ எதுவாக வந்தாலும் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு டாக்டரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். இனிமேலாவது நீங்கள் கொரோனா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அசல்ட்டாக இருக்காதிங்க. கொஞ்சம் சீரியஸாக தான் எல்லா சுச்சுவேஷனும் போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக வேற ஃபங்கஸ் என்னது அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். வெளியே போகிறப்ப 2 மாஸ்க்கு முடிஞ்சால் 3 மாஸ்க்கே போடுங்க, இல்லைன்னா அந்த ஷீல்டு வாங்கி போட்டுட்டு வெளியே போங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது அதே போல் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, வெளியே போயிட்டு வரவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளால் எதுவுமே இல்லாமல் நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயே இதே மாதிரி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அந்த மாதிரி சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் சிச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் டே கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சிஸ்டரோட ஒரு வீடியோ நீ ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தோம். அதை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ இவ்வளோ வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கோமா அப்படின்னு. இங்கே செல்ஃப் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பல பேர்த்துக்கு இல்லை, நம்மள படித்தவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸாக தான் இருக்காங்க. நான் நிறைய பேர்த்த வந்துட்டு ரோட்டில் அன்றைக்கி நான் மருந்து வாங்க போகிறப்போ பார்க்குறேன், யாருமே மாஸ்க் போடல. பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்காங்க, மாஸ்க் வந்துட்டு வாய்க்கு போட்டிருக்காங்க, அப்புறம் தாடிக்கு போட்டிருக்காங்க, மூக்குக்கு எவனும் போட மாட்டேங்கிறோம். நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா நம்மளை வந்துட்டு தெரியும் தெரியும் போடா, எங்களுக்கெல்லாம் கொரோனா வராது. இன்னுமே இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா படித்தவங்க சுற்றிட்டு இருக்காங்க. நானும் அந்த மாதிரி இருந்தேன். கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் வரப்போ அதெல்லாம் இல்லை போல இருக்கு, சும்மா சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நம்ம சர்க்கிள்குள்ள நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாராச்சுக்கு வந்தாதான் நம்மளால அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது அந்த மாதிரி யாருக்கும் வர்றதுக்கு முன்னாடியே நீங்களே சேஃபா இருங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். யாருக்கு ஃபோன் பண்ணாலும் என் வீட்டில் கொரோனா, என் ஃப்ரெண்டுக்கு நேற்று கூப்பிடுறேன், அவன் சித்தப்பா அவர் அந்த பையனோட சித்தப்பா பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டாரு, எனக்கும் அவரை தெரியும். அவங்க இறந்தது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கெலாம் கூப்பிட்டு சொல்லவே இல்லை. அவர் இறந்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆச்சு. நேற்று நான் கூப்பிட்றேன், இந்த மாதிரி இறந்துட்டாரா, அவங்க ஃபேமிலியில் மட்டும் தெரிஞ்சவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு 5 பேர் பக்கம் இறந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக தெரிஞ்ச ஒரு சிலவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் கொரோனாவால் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு லங்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பசங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கிரவுண்டில் வந்துட்டு கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீடு இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கன்ஜஸ்டடாக இருக்கும், நிறைய மக்கள் இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அங்கே போகிறேன், எல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா விளாண்டுருக்காங்க, கிரவுண்டில் விளாண்டுருக்காங்க. அதாவது இதில் ஏன் போலீஸ் போய் கேட்கலாம்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. போலீஸ் போய் கேட்டு தான் வந்துட்டு சுயமாக புத்தி வரணுமா. ஸோ அவனுக்கு சுயமாக புத்தி இல்லையா? ஒரு 50 பேர் சேர்ந்தவங்க விளாட்றாங்க, 50 பேர் 50 வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஒருத்தனுக்கு அங்கே எதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த 50 பேர்த்துக்கு ஸ்ப்ரெட் ஆகி 50 வீட்டுக்கு போய் சேரும் வைரஸ் 50 வீட்டுக்குள்ள. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 3 பேர் கணக்கு வைங்களேன், 3 பேர் கணக்கு வச்சா எவ்வளோ ஆச்சு, கிட்டத்தட்ட 150 பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த 150 பேர் எங்கே போகிறாங்க, ஏதோ ஒரு கடைக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கோ போவாங்க, யாருமே வீட்டில் அடங்கி உட்கார்றது இல்லை. அவங்க அங்கே போனால் என்ன ஆகும், அப்படியே கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டாக மாறிட்டுருக்கு. இதுதான் ஆக்சுவலாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. செல்ஃப் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப முக்கியம். இது செகண்ட் வேவ் தேர்ட் வேவும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரமாக வரலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு வீட்டில் உட்கார்றது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது. நான் மெயினாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸை சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் சொல்ல, ஒரு சிலவங்களை சொல்லிட்டு இருக்கேன். அவன் என்னதான் படித்தாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் கேட்டால் வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், அது முடிச்சிருக்கேன், இது முடிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க. கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா விளாண்டுருக்காங்க. கேட்டால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன், படித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்கிறான், அவன் வந்துட்டு ரொம்ப அசால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா விளாண்டுருக்கான். ஸோ அங்கே இருந்து செல்ஃபாக பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும். நீங்கள் பயந்து நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே அவேர்னஸாக இருந்தால் மட்டும்தான் மக்களை வந்துட்டு காப்பாற்ற முடியும். நீங்கள் டாக்டரையோ நர்ஸையோ கவர்மெண்ட்டையோ போலீஸையோ குறை சொல்லி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். அவங்க அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்ம தான் நம்மளோட வேலையை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ணுறதில்ல. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே உட்காருங்க. நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும், உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு கம்யூனிட்டி, உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களை பார்த்தீங்க அப்படின்னா காப்பாற்ற முடியும். நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சால் இதையும் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளியே போகிறப்போ எல்லோரும் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாஸ்க் போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, முடிஞ்சால் 2 மாஸ்க் போடுங்க, இல்லை எனக்கு இனிமேல் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா 3 மாஸ்க் போட்டுக்கோங்க. நான் வெளியே போகிறப்போ 3 மாஸ்க் இப்போ போடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அது என்ன மாஸ்க், அது சர்ஜிக்கல் மாஸ்க். அதுக்கப்புறமா ஒரு பூமாவோட துணி மாஸ்க் இல்லைனா வைல்டு கிராஃப்டோட துணி மாஸ்க் போட்டுக்கோங்க. அது நார்மலாக இந்த வெளியே விற்கிற 5 ரூபா 10 ரூபா மாஸ்க்கு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இனி ஒரு
சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு போங்க. நீங்கள் வந்துட்டு ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க இல்லை சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அங்கே மனுஷங்க இருக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு ஷீல்டு ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. ஷீல்டு வாங்கி என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா ஹெல்மெட் கண்டிப்பாக எல்லாத்தோட வீட்லேயுமே இருக்கும். ஹெல்மெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் இருக்கும். நீங்கள் மாஸ்க் போட்டு ஹெல்மெட்டை மேலே போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் கண் மூக்கு வாய் காது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடைச்சிக்கும், மூஞ்சியில் இருக்கிற எல்லா ஓட்டையும் அடைச்சிக்கும். நீங்கள் தைரியமாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் வாங்கிட்டு திரும்பி வரும்போது நீங்கள் இந்த ஹெல்மெட்டை தொடுறது அங்கே சொல்லிடுது இங்கே சொல்லுறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. நேராக வீட்டுக்கு வந்து ஹெல்மெட்டை கழட்டி வெளியே வச்சு சானிடைஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் இத்தனை நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் ரொம்ப அதிகமாக வெளியே அலையிறீங்க, நிறைய இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியவே வந்துட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டு, ஓகேவா? இல்லை ஹாலில் நின்று ஒரு முன்னாடி நின்று ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வைரஸ் வராது. ஸோ இப்போது ஒரு ஸ்டேஜில் இருக்கும், கம்யூனிட்டியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு லட்சக்கணக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்துட்டு காற்றுல பரவாமல் பார்த்துக்கிறது நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுவும் வீட்டில் குழந்தைங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் நிறைய பேர் இப்போவும் குழந்தைங்களெல்லாம் தூக்கி வெளியே சுற்றுறது அந்த மாதிரி தான். நம்மளே லாஸ்ட் டைம் வெளியே போகிறப்போ போனப்போ பார்த்தோம் அந்த மாதிரி குழந்தையெல்லாம். என்னோட ஃபேமிலியிலேயே அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா நான் வந்துட்டு இப்படி நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பர்சனலாகவும் ஃபேமிலியில் சொல்கிறேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்கிறதான் அவங்களுக்கு சீக்கிரம் எஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கு ஏதாச்சும் வந்தால் மெடிசின் கிடையாது, வேக்சின் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மேக்ஸிமம் அவங்கள வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகாதீங்க. நீங்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்க வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் உள்ளே வரும்போது அவ்வளோ சானிடைஸ் பண்ணி சேஃப்டியாக உள்ளே வந்து குழந்தைய தொடுங்க. அந்த மாதிரிலாம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்க இல்லாமல் வேற கஷ்டப்படுறாங்க. ஸோ நீங்கள் இருக்கிறப்போ அது வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக பார்த்து அவங்கள சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியல, உயிர் பயம் இல்லையா? சரி, நீங்கள் செத்தா நம்ம செத்துடலாம், நம்ம வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கும், எனக்கு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் சாகரமாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? நமக்கே தெரியாமல் நம்ம அப்பா அம்மாவுக்கு, ஒய்ஃபுக்கு, குழந்தைக்கு, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா பரப்பிடுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கூட கம்யூனிகேட் பண்ணால் வராது, ஏன்னா அவங்களும் வீட்டில் தான் இருக்காங்க, நாங்களும் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களோட வீட்டுக்கு யார் வந்து போனாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஓகேவா? நீங்கள் அவங்க கூட போய் கம்யூனிகேட் பண்ணுறப்பவும் மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வழியாகவும் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்திரமா இருங்க, அவ்வளோதான். இதை காற்றுல ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம கொண்டு போயிடக்கூடாது. நிறைய கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. ஸோ நம்மளோட நல்ல நேரம் இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது அப்படி ஸ்ப்ரெட் ஆகலை, அது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இங்கே கவர்மெண்ட்டையோ போலீஸையோ யாரையுமே சொல்ல முடியாது. நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும், நீங்கள் பத்திரமா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பத்திரமா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிளோட நடந்துக்கோங்க. நாங்கள் போய் டெஸ்ட் எடுக்க போகிறோம். டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டாங்க, நம்ம நேற்றே கூப்பிட்டு சொல்லியிருந்தோம், வந்தாச்சு. இப்போது ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க, யா எங்கே நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்தாலும் கேட்பாங்க. அதே மாதிரி எங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு எழுதிட்டு இருக்காங்க. ஒரு வேளை பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை வந்துட்டு கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் வைக்கிறதுக்காக எழுதி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பமிதா எடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் தான் நான் எடுப்பேன். தலை ஆமாம், எப்பவுமே ஃபஸ்ட்டு என்ன தானே நீ தள்ளி விடுவேன் ப்ரோ. வலிக்குமா ப்ரோ? வலியதான் ஓகே, எனக்கு சும்மா ஊசி குத்துருக்கே பயம். அது கேட்குதானு நீ ஃபஸ்ட்டு என்ன ரிசல்ட்டு நாளைக்கு கிடைக்குமா? தலை மாஸ்கை மூக்குக்கு போடுங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா சுகமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? பார்த்தாலே தெரியுது. குடி. எப்படி எப்படி எல்லாத்துக்குமே பயந்தா?
தென் அப்படியே ஒரு சீன் போடுவான். இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னது ரெண்டு மூணு மாஸ்க் போட்டுதான் நான் சுத்திட்டு இருந்தேன் வெளியே. நல்ல ஒரு ப்ரிகாஷன் தானே நம்ம எடுத்து வச்சுக்கிறது. நிறைய பேர்த்துக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் எல்லாம் காட்டுது. எப்படி தும்மா இருந்த சும்மாவே மூக்குல விட்டா வரும் ப்ரோ. அப்படி மூக்கு தொட்டாலே அவனுக்கு தும்மல் தான் வரும். மூக்கு பொடப்பாவே இருக்கு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. எனக்கு சீரியஸாக இன்னுமே ஷாக்கிங்காக இருக்குது. கொரோனாலாம் நம்மளால என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க பல பேர்த்துக்கு வந்துருச்சு. நாங்களும் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எடுத்தாச்சு. ரிப்போர்ட் வந்துட்டு நாளைக்கு வரும். நல்லா ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி இருக்குமோ, இது வரைக்கும் போகும், இங்கெல்லாம் போகும்னு சொல்லி சில பேர் சொல்லி பயப்படுத்துனாங்க. அந்த மாதிரிலாம் போகல. மூக்குக்குள்ளே விட்டு இது வரைக்கும் தான், அதாவது இந்த சிறுமூக்கு இருக்கும் பாருங்க, அந்த மூக்குக்குள்ளே விட்டு இப்படி நோண்டாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாயில் வந்துட்டு அந்த சிறுநாக்கு தொங்கிட்டு இருக்கும் பாருங்க, அதில் அந்த சளி ஓட்டிட்டு இருக்கும். அதை வந்துட்டு இப்படி தட்டி தட்டி தடவி அந்த சளியை மட்டும் எடுக்கிறாங்க அவ்வளோதான். வேற எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணல. கொரோனா டெஸ்ட்டுக்கு வந்து யாருமே இப்படி பயப்படுவாங்க. மெடிக்கல் சம்பந்தமா எல்லாத்திலயும் பயம் தான். ஓகே, ஒரு வழியா என்னையவே ஒரு டெஸ்ட் எடுக்க வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா எல்லாருமே? ஓகேவா, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்காவது ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயத்த வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கோம். அண்ட் எங்களோட டாக்டர், இப்போ எங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற டாக்டர் ஒரு சூப்பர் டாக்டர். சீரியஸாக வந்துட்டு ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேஷண்ட்டை சூப்பராக பார்க்குறாங்க. எல்லா டாக்டர்ஸ்க்குமே வந்துட்டு இந்த நேரத்தில் அவராக கூப்பிடுறாரு. எல்லா பேஷண்ட்ஸையும் பார்க்குற எல்லா டாக்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. எல்லா நர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. பை.